பத்திரிகை துறையில் முதுகெலும்பாக செயல்படுகிறவர்கள் செய்தியாளர்களே. இவர்கள்தான் ஆங்காங்கே நிகழும் முக்கிய நிகழ்வுகளை சேகரித்து செய்தியாக தொகுத்து பத்திரிகை அலுவலகத்திற்கு கொடுக்கிறார்கள். பத்திரிகை நிறுவனத்தில் பணியாற்றும் செய்தியாளர்களுக்கு ஒவ்வொரு மணித்துளிகளும் முக்கியமான தருணங்களாகும். ஒரு சம்பவம் நிகழும் போது அந்த நேரத்தில் களத்தில் நின்று செய்தி சேகரிக்கும் போதுதான் செய்தியின் முழு உண்மைத்தன்மையும் தெரிய வரும். ஒரு செய்தியை சேகரித்தவுடன் அதன் முக்கியம் கருதி செய்தியாளர் உடனடியாக தனது பத்திரிகை அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் செய்தியை தெரிவித்து விடுகிறார். அதைத் தொடர்ந்து விரிவான தகவல்களை கணினியில் டைப் செய்து இணையதளம் மூலம் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ஒருவேளை போதிய கால அவகாசம் இருந்தாலோ அல்லது உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் அளவிற்கு முக்கியத்துவம் இல்லாத செய்தியாக இருந்தாலோ அதை செய்தியாளர்கள் இணையதளம் மூலம் அனுப்புவதில்லை. மாறாக சேகரித்த செய்தியை நேரடியாக பத்திரிகை அலுவலகத்திற்கு எடுத்து சென்று விடுகிறார்கள். தாங்கள் கொண்டு வந்த தகவல்களை செய்திகளாக மாற்றுகிறார்கள். பத்திரிகை துறையில் செய்தியாளர்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் உண்டோ அதில் கொஞ்சமும் குறையாத முக்கியத்துவம் புகைப்பட கலைஞர்களுக்கும் உண்டு. செய்தியாளர்கள் கொண்டு வந்து தயார் செய்த செய்திகளும் புகைப்பட கலைஞர்கள் எடுத்து வந்த புகைப்படங்களும் முதலில் சீஃப் ஆஃப் நியூஸ் பியூரோ என்று அழைக்கப்படும் செய்தி குழும தலைவரின் பார்வைக்கு அனுப்புகிறார்கள். இந்த செய்தி குழும தலைவரின் கட்டுப்பாட்டில் தான் செய்தியாளர்களும் புகைப்பட கலைஞர்களும் இயங்குகிறார்கள். செய்தியாளர்களும் புகைப்பட கலைஞர்களும் எந்தெந்த இடங்களுக்கு செய்தி சேகரிக்க செல்ல வேண்டும் என்பதை செய்தி குழும தலைவர் தான் தீர்மானிக்கிறார். பொதுவாக செய்தித்தாள் நிறுவனத்தில் அரசியல், கிரைம், அரசு நிகழ்ச்சிகள், விளையாட்டு, வணிகம், திடீர் நிகழ்வுகள் என ஒவ்வொரு துறைக்கும் பிரத்யேக செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். செய்தியாளர்கள் தயாரித்து கொடுத்த செய்தியில் பிழைகள் எதுவும் இல்லை என்றால் அதை அப்படியே செய்தி குழும தலைவர் செய்தி ஆசிரியருக்கு அனுப்பிவிடுகிறார். ஒருவேளை ஏதேனும் திருத்தங்களோ அல்லது பிழைகளோ இருந்தால் அவற்றை திருத்தம் செய்து செய்தி ஆசிரியருக்கு அனுப்புவதும் இந்த செய்தி குழும தலைவர் தான். இப்போது செய்தியாளர்கள் தயார் செய்து கொடுத்த செய்திகள் அனைத்தும் செய்தி குழும தலைவரை கடந்து செய்தி ஆசிரியரின் பார்வைக்கு வந்துவிட்டன. செய்தி ஆசிரியர் என்பவர்தான் பத்திரிகையில் வெளிவரும் அனைத்து செய்திகளுக்கும் முழு பொறுப்பானவர். ஒரு செய்தித்தாளில் எந்தெந்த செய்திகள் இடம்பெற வேண்டும், எந்தெந்த அளவுகளில் அந்த செய்தி வர வேண்டும், மட்டுமல்லாமல் எந்தெந்த பக்கங்களில் என்னென்ன செய்திகள் இடம்பெற வேண்டும் போன்ற அனைத்தையும் தீர்மானிக்கிறவர் செய்தி ஆசிரியர்தான். அது மட்டுமல்ல, புகைப்படங்களை இவரே தேர்வு செய்து அது எந்த அளவுகளில் வர வேண்டும் என்பதையும் முடிவு செய்கிறார். செய்திகளின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தை பொறுத்து அந்த செய்திக்கேற்ற பக்கத்தை ஒதுக்குகிறார் செய்தி ஆசிரியர். பிற மாநில செய்திகள், வெளிநாட்டு செய்திகள், விளையாட்டு செய்திகளை தருவதற்காகவே பல்வேறு செய்தி நிறுவனங்கள் உள்ளன. இந்த நிறுவனங்கள் அனுப்பும் தகவல்களை தங்களுக்கு ஏற்ற செய்தி வடிவில் மாற்றுவதற்கு உதவி ஆசிரியர் குழு ஒன்று செயல்படுகிறது. ஆங்கிலத்தில் பெறப்படும் தகவல்களை இந்த உதவி ஆசிரியர் குழு தமிழில் மொழிமாற்றம் செய்து செய்தியாக மாற்றி செய்தி ஆசிரியருக்கு அனுப்புகிறது. ஒரு செய்தித்தாளில் இடம்பெற வேண்டிய ஒட்டுமொத்த செய்திகளும் செய்தி ஆசிரியரின் பார்வைக்கு சென்று விடுகிறது. செய்தி ஆசிரியர் செய்தியின் தன்மையை பொறுத்து தேவைக்கேற்ப திருத்தங்களை செய்து இறுதி செய்து விடுகிறார். உடனடியாக செய்திகளை தெரிந்து கொள்ள வசதியாக dailytandi.com என்ற தங்களது நிறுவன இணையதளத்திலும் செய்திகளை பிரசுரம் செய்கிறார்கள். இதே போல் ஆன்மீகம் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த இலவச இணைப்புகளை தயார் செய்ய ஒரு தனி குழு செயல்படுகிறது. ஆனால் இவை அனைத்துமே செய்தி ஆசிரியரின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன. இப்போது அனைத்து பிரிவிலிருந்தும் ஒவ்வொன்றாக பெறப்பட்ட செய்திகளை பார்வையிட்ட பின் அவற்றை பேஜ் நேஷன் எனும் பேஜ் செட்டிங் பிரிவிற்கு அனுப்புகிறார் செய்தி ஆசிரியர். பேஜ் செட்டிங் பிரிவில் உள்ள ஊழியர்கள் செய்திகளை குறிப்பிட்ட பக்கத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கிறார்கள். இந்த பிரிவில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கங்களை வடிவமைக்கிறார்கள். அந்த பக்கத்தில் இடம்பெறும் செய்திகளின் அளவு, ஃபான்ட் ஸ்டைல் போன்றவை சரியாக இருக்கிறதா என்பதை இவர்கள் சரிபார்க்கிறார்கள். விளம்பரங்கள் இடம்பெற வேண்டிய அளவு, அவற்றின் நிறம் போன்றவற்றையும் துல்லியமாக கவனிக்கிறார்கள். அனைத்து பக்கங்களும் தயார் செய்யப்பட்ட பின்பு இறுதியாகத்தான் செய்தித்தாளின் முதல் பக்கத்தை வடிவமைக்கிறார்கள். செய்தித்தாளை பொறுத்தவரை முதல் பக்கத்தில் இடம்பெற வேண்டிய பிரதான செய்தியை கடைசியில் தான் முடிவு செய்கிறார்கள். எல்லா பக்கங்களும் தயாராகி பேஜ் செட்டிங் முழுமை பெற்றவுடன் அதை பிரிண்டிங் செக்ஷனுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். நாளிதழ்கள் பிரிண்ட் செய்வதற்கு தேவையான பேப்பர் ரோல்கள் குடோனில் தயார் நிலையில் உள்ளன. இவை ஃபோர்க்லிஃப்ட் என்ற சிறிய வண்டியின் மூலம் பிரிண்டிங் பிரிவிற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. ஃபோர்க்லிஃப்ட் வண்டியின் முன் பகுதியில் உள்ள கைகள் போன்ற அமைப்பு சுமார் 750 கிலோ எடை கொண்ட ராட்சத பேப்பர் ரோல்களை வெகு லாபகமாக தூக்கிவிடுகிறது. இந்த ராட்சத பேப்பர் ரோல்கள் ரோல் டேன் டேபிளின் மீது ஏற்றப்பட்டு பிரிண்டிங் மிஷினுக்கு அருகில் கொண்டு செல்லப்படுகிறது. பெரிய ரோல்களை தூக்க முடியாது என்பதால் ரோல் டேன் டேபிள் அந்த வேலையை எளிதாக செய்து விடுகிறது. இப்போது பெரிய பேப்பர் ரோல் அச்சு இயந்திரத்தில் ஏற்றப்படுகிறது.
அனைத்து இயந்திரங்களிலும் பேப்பர் ரோல் ஏற்றப்பட்டு விட்டது. பேப்பர் தயார் செய்து வைக்கப்பட்டது போல பிரிண்டிங் செய்வதற்கு தேவையான இங்கும் தயார் செய்யப்படுகிறது. பல வண்ணப்படங்கள் மற்றும் வண்ண எழுத்துக்கள் காகிதத்தில் பதிய வேண்டுமென்றால் அதற்கு நான்கு நிறங்கள் அடிப்படையானவை. ஜயான், மஜந்தா, எல்லோ, பிளாக் போன்ற நான்கு வண்ணங்கள் தான் அவை. இந்த நான்கு வண்ண இங்க் பேரல்களிலிருந்து பிரிண்டிங் மிஷினுக்கு குழாய்கள் மூலம் இங்க் அனுப்பப்படுகிறது. அதே வேளையில் சிடிபி பிரிவில் வேலை பரபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இங்குதான் தினத்தந்தி அலுவலகத்திலிருந்து பேஜ் செட்டிங் செய்து அனுப்பப்பட்ட பக்கங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்டு இரண்டு பக்கங்கள் ஜோடியாக இணைக்கப்படுகின்றன. பின்னர் அங்குள்ள கலர் ப்ரூஃபர் மூலம் பிரிண்ட் எடுக்கப்பட்டு படத்தில் உள்ள வண்ணங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்கிறார்கள். ப்ரூஃப் பார்த்த பிறகு ஜோடியாக்கப்பட்ட பக்கங்கள் ஒவ்வொன்றாக பிளேட்களை தயார் செய்யும் சிடிபி இயந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறது. எழுத்துக்கள் எதுவும் பதியாத புதிய பிளேட்களை இப்போது சிடிபி இயந்திரத்திற்குள் செலுத்துகிறார்கள். பிளேட் உள்ளே செல்லும் போது ஜோடியாக்கப்பட்ட பக்கத்தில் உள்ள எழுத்துக்களும் படங்களும் அதில் பதிந்து விடுகின்றன. எழுத்துக்கள் பதிந்த பிளேட் பின்னர் டெவலப் செய்யப்படுகிறது. இப்படி செய்வதனால் பிரிண்ட் செய்வதற்கு ஏற்ற வகையில் எழுத்துக்களும் படங்களும் துல்லியமாக தருகின்றன. டெவலப் செய்யப்பட்ட பிளேட் இப்போது வெளியே வந்துவிட்டது. பிரிண்டிங் மிஷினில் பிளேட்டை பொருத்துவதற்கு ஏற்ற வகையில் அதன் இரு பக்கங்களும் மற்றொரு இயந்திரம் மூலம் மடிக்கப்படுகின்றன. ஓரங்கள் மடிக்கப்பட்ட இந்த பிளேட்கள் இப்போது பிரிண்டிங் மிஷினில் உள்ள ரோலர்களில் ஏற்றப்படுகின்றன. பிளேட்டில் உள்ள எழுத்துக்களும் படங்களும் தான் காகிதத்தில் பதிகின்றன. இந்த பிளேட்கள் தான் பல லட்சம் நாளிதழ்கள் பிரிண்ட் ஆக காரணியாக இருக்கின்றன. இப்போது கண்ட்ரோல் ரூமில் பிரிண்டிங் மிஷினுக்கு தேவையான கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யப்படுகிறது. ஒரு நாள் எத்தனை காப்பிகள் மொத்தம் வேண்டும் என்பதையும் இங்கே செட் செய்து விடுகிறார்கள். எல்லாம் தயாராகிவிட்ட நிலையில் பிரிண்டிங் மிஷினை இயக்குகிறார் இவர். பட்டனை இயக்கியவுடன் காதுகளுக்கு சத்தமும் கண்களுக்கு ரோலர்கள் சுற்றும் காட்சியும் கிடைத்தன. இயந்திரத்தின் கீழ்ப்பகுதியில் மாட்டப்பட்ட பேப்பர் ரோல் இப்போது நான்கு அடுக்குகளில் பயணிக்கிறது. இந்த இயந்திரம் ஒரு மணி நேரத்தில் சுமார் 70,000 நாளிதழ்களை பிரிண்ட் செய்யும் ஆற்றல் கொண்டது. முதல் அடுக்கில் சயான் நிறத்தில் பிரிண்ட் ஆகிறது. அடுத்த கட்டத்தில் அதன் மீது மெஜந்தா நிறம் பதிகிறது. அங்கிருந்து பயணித்து மூன்றாவது அடுக்கிற்கு ஓடும் காகிதத்தின் மீது மஞ்சள் நிற இங்க் பதிகிறது. இறுதியாக கருப்பு நிற இங்க் பதியும் போது காகிதத்தில் பதிந்த எழுத்துக்களும் வண்ணப்படங்களும் முழுமையாக சரியான வண்ணத்தில் தெரிந்துவிடும். இந்த பேப்பர் ரோல் மிக வேகமாக ஓடும் போது அதில் அச்சாக இருக்கும் எழுத்துக்களையும் படங்களையும் பார்க்க முடியாது. மிகவும் மிருதுவாக இருக்கும் பேப்பர் பிரிண்டிங் மிஷினின் அதிவேகத்திற்கு ஈடுகொடுத்து கிழியாமல் ஓடுவது ஆச்சரியமான விஷயம்தான். பேப்பர் மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருப்பதால் பேப்பர் சுருள் சில நிமிடங்களில் காலியாகிவிடுகிறது. இயந்திரத்தை நிறுத்தாமல் மற்றொரு பேப்பர் ரோலை பழைய பேப்பர் ரோலுடன் இணைப்பதுதான் பிரிண்டிங் செக்ஷனில் நடக்கும் சுவாரஸ்யமான நிகழ்வு. இப்போது வேகமாக பிரிண்ட் ஆகி கொண்டிருக்கும் நாளிதழ் ஓரிடத்தில் வெட்டப்படுகிறது. ஒரு இயந்திரத்தில் இரண்டு பேப்பர்கள் பிரிண்ட் ஆவதால் அவற்றை தனித்தனியே பிரிப்பதற்காக ஒரு பிளேட் பேப்பரை இரண்டாக வெட்டி விடுகிறது. வெட்டப்பட்ட இடத்திலிருந்து பேப்பரை மடிக்கும் வேலையை செய்ய துவங்குகிறது அந்த இயந்திரம். மடிப்பதன் துவக்கத்தை மட்டுமே கண்களுக்கு தெரியும். இயந்திரம் நாளிதழை நான்காக மடித்து வெளியே அனுப்புகிறது. முழுவதுமாக மடிக்கும் வேலை இயந்திரத்திற்கு உள்ளேயே நடந்து விடுவதால் அதை நாம் பார்க்க முடியாது. முழுவதும் தானியங்கி இயந்திரம் என்றாலும் பேப்பர் பிரிண்ட் ஆகி முடியும் வரை அவ்வப்போது அதை எடுத்து நிறங்கள் சரியாக தெரிகிறதா, பிரிண்ட் சரியாக பதிந்துள்ளதா என்பதை சோதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்போது இந்த நாளிதழ்கள் கிரிப்பர் கன்வேயரில் சிக்கிவிடுகின்றன. இவை கிரிப்பரில் பயணித்து மெயில் ரூமிற்கு செல்கின்றன. பிரிண்டிங் மிஷினிலிருந்து மெயில் ரூம் வரை உள்ள நீண்ட தூரத்திற்கு நாளிதழ்களை கன கச்சிதமாக கொண்டு செல்கிறது இந்த கிரிப்பர் கன்வேயர். கிரிப்பரில் சிக்கி பயணம் செய்யும் நாளிதழ்களை பார்த்தாலே பொழுதுபோக்கு பூங்காக்களில் ஓடும் ரோலர் கோஸ்டரில் பயணித்த அனுபவம் ஏற்படும். சரியாக பிரிண்ட் ஆகாத நாளிதழ்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வெளியேற்றப்படுகின்றன. நாளிதழ்களை மெயில் ரூமிற்கு எடுத்துச் செல்லும் கிரிப்பர் குறிப்பிட்ட இடத்தில் வந்தவுடன் அதன் பிடியை விட்டு விடுகிறது. அந்த இடத்தில்தான் கழிவு நாளிதழ்கள் சேகரிக்கப்படுகின்றன. சரியாக பிரிண்ட் ஆன பேப்பர்கள் நேரடியாக மெயில் ரூமிற்கு சென்று கொண்டிருக்கின்றன. மெயில் ரூமிற்கு வரும் நாளிதழ்கள் ஸ்டாக்கர் எனும் பகுதியில் வந்து விடுகின்றன. இங்கு அவை எண்ணப்பட்டு கட்டுவதற்காக வெளியே அனுப்பப்படுகின்றன. நாளிதழ்கள் கட்டப்படுவதற்கு முன் அதன் மேல் குறிப்பிட்ட ஏஜென்சியின் முகவரி கொண்ட ஸ்லிப்பை வைத்து விடுகிறார்கள். ஃபிலிம் ராப்பிங் வழியாக வரும் பேப்பர் கட்டுகள் மீது
பிளாஸ்டிக் பேப்பர் பொருத்தப்படுகிறது. மழைக்காலங்களில் பேப்பர் கட்டுகள் நனையாமல் இருப்பதற்காகத்தான் பிளாஸ்டிக் பேப்பர் வைத்து அவை பொதியப்படுகின்றன. இப்போது அவை ஸ்ட்ராப்பிங் இயந்திரம் மூலம் கட்டப்பட்டு வெளியே எடுக்கப்படுகின்றன. இவை லாரிகளில் ஏற்றப்பட்டு ஒவ்வொரு இடத்திற்கும் அனுப்பப்படுகின்றன. லாரிகளில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்ட நாளிதழ் கட்டுகள் இப்போது ஏஜென்சிகளின் இடத்தில் இறக்கப்பட்டு விட்டன. இந்த நாளிதழ்கள் மற்றும் இலவச இணைப்புகளை இவர்கள் ஒன்றாக சேர்க்கிறார்கள். செய்தித்தாள்கள் கடைகளுக்கும் வீடுகளுக்கும் சென்று சேர்ந்து விட்டன.